सद्गुरु स्वामिनः இந்த பதிவு திடுமுன்னு எடுக்கப்பட்டது. காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு இதுவரையிலும் ஒரு 8 பதிவு நான் யூடியூப் மூலமா அனுப்பியிருக்கேன். மகாபரிவாரை பத்தி எல்லாம் பேசி, அனந்தராம் பிச்சரை பத்தி பேசி, வரதான் சத்குரு படத்தை பத்தி எல்லாம் பேசி வந்துட்டு இருக்கேன். அதுல சந்திரமௌலி அப்படின்னு ஒருத்தர், அதாவது குமார் சந்திரமௌலின்னு ஒருத்தர் மெசேஜ் கொடுத்துருந்தார். நீங்க ஒரு பதிவு ஊஞ்சல்ல உட்காந்து சொல்லுங்கோ, எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னார். நான் தெய்வச மனுஷரூபேனா, தெய்வம் தான் மனுஷரூபத்தில் அப்படி சொல்கிறாளோ என்னமோ, மகாபரிவாரெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சந்திரமௌலின்னு சொல்கிறாரு, சந்திரமௌலி சொல்கிறதான் சொல்கிறாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சலில் உட்காந்து இன்றைக்கி சொல்லுவோம்னு சொல்லிட்டு இந்த பதிவை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் பாருங்கள். அதாவது கடலூர் கோபி பாகவத் அப்படிங்கிறவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 1000 பாகவதால் அழிச்சுட்டு மந்திராலயத்தில் பாகவத மேளா நடத்தின. யாரை வச்சுருந்தா, மருதாநல்லூர் சத்குருநாதர் கோதண்டராம சுவாமிகள் தலைமையில் ராம விக்கிரகத்தோடு அந்த நடந்தது மந்திராலயத்தில். 1000 பாகவதா பெரிய பாக்கியம். ஏக காலத்தில் 1000 பாகவதா தரிசனம், மந்திராலய மகான் தரிசனம், ராகவேந்திர சுவாமிகள் தரிசனம். யாரோட, நம்ம மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகளோட ஸ்பெஷலாக உள்ள போய் தரிசனம்லாம் கிடைச்சிது. இதெல்லாம் ஜென்மாவில் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள். அப்படி மந்திராலயத்தில் நடந்தது. அப்புறம் சுவாமியோட சேர்ந்து, பூவோடு சேர்ந்து நாரும் நடக்கிற மாதிரி அவளை ஸ்ரீசைலம்லாம் அழிச்சுன்னு போனான் ஜீப்பில். அதோட நானும் என்னையும் அழிச்சுன்னு போனான். ஸ்ரீசைலங்கள் 10 ஊர் எல்லா இடமும் பார்த்தோம். பெரிய பாக்கியம். அந்த இடங்கள்லாம் பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், சத்குருநாதாரோட மந்திராலயம் போனது, ஸ்ரீசைலம் போனதெல்லாம் ஜென்மாவில் மறக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அப்புறம் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோபி பாகவதர் இருக்கார் இல்லையோ, அவர் வந்து அயோத்தியில் பாகவதர் மேலே அப்படிங்கிறார். அதுவும் அதே மாதிரி 1000 பாகவதர். அதே மாதிரி கோதண்டராம சுவாமிகள் பூஜையோடு போய் அங்கே வந்து பாகவத மேலே தலைமை தாங்கினேன். குமாரெல்லாம் நடந்தது. அதுக்கு அடியெடுத்து சான்ஸ் கிடச்சிச்சு. அவளோட அயோத்திக்கு போனேன். அயோத்தி ராமர் பிறந்த இடத்த பார்க்கறதுனா கொடுத்து வச்சுருக்கணுமே, ராமர் இருந்த இடம், ராமர் சீதை இருந்த இடம், ராமர் அந்த மாதிரி அயோத்தி ராமர் கோவில் எல்லாத்தையும் போய் பார்த்தோம். அந்த அத்தனை பாகவதா முடிச்சு நம்ம சத்குரு சுவாமிகள் அந்த மண்ணை முடித்ததுனால இன்னைக்கு பார்த்தாலும் அயோத்தி ராமருக்கு கோவில் கட்டுற போய் இது வந்துருக்கு பார்த்தேங்களா. இதுலேருந்தே நம்ம சத்குரு சுவாமிகளுடைய ஒரு சக்தியை தெரிஞ்சுக்கணும், பாகவதோத்சவாளருடைய ஒரு சக்தியை தெரிஞ்சுக்கணும். அத்தனை பாகவதாலையும் அழிச்சுட்டு சத்குரு சுவாமிகளும் அங்கே போனது நம்ம கடலூர் கோபி பாகவதர் மறக்க முடியாது. அதனுடைய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு ராமருக்கு இந்த கோவில் வந்திருக்குங்கிறத மறக்க முடியாது, மறுக்க முடியாது. அதோடு இல்லாமல் தினைக்கு சரயு நதியில் போய் ஸ்நானம் பண்ணுவோம். அங்கே பார்க்குறதுக்கு ஒரு ரிக்ஷா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆசையாக இருக்குது அதில் போகிறதுக்கு. சுவாமிகளோட ரிக்ஷாவில் போகிறது, சுவாமிகள் சுவாமிகள் ஆம்படையா, நான் ஏன் ஆம்படையா, ஸ்ரீராமன் இல்லை அவன் ஒய்ஃபு எல்லாருமே போயிருந்தோம். சுப்பிரமணிய அவாத்து மாமி எல்லாரும் போயிருந்தோம். 4 ரிக்ஷா வச்சுப்போம், சரிவுக்கு போவோம். அங்கே போய் சரிவுடைய ஸ்நானம் எப்படி, சத்குரு சுவாமிகள் பக்கத்தில் இருந்துட்டு ஹாரிகின்னு ஸ்நானத்தை பண்ணுறது. அப்போ சங்கல்பம், நம்ம ஸ்ரீராமன் புலியூர் ஸ்ரீராமன் சங்கல்பம் சங்கோபங்கமாக பண்ணி வச்சார். அப்பேற்பட்ட சங்கல்பம், மறுபடியும் ஸ்நானம் சத்குரு சுவாமிகளோட. சத்குரு சுவாமிகள் கையினால ஜலத்தெல்லாம் எங்கள் தலைக்கெல்லாம் அப்படி தெரிச்சு விட்டார். இதெல்லாம் ஜென்மாவில் கிடைக்குமா, சுத்தமாக நினச்சி கூட பார்க்க முடியாது அப்பேற்பட்ட தரிசனங்கள். ஆக சத்குரு சுவாமிகளால் எனக்கு மந்திராலய தரிசனம், நம்ம அயோத்தி தரிசனம், இது எல்லாம் கிடைச்சதுங்கிறத ஜென்மாவில் மறக்க முடியாது. ஆக இந்த பதிவை இதோடு நான் நிறுத்திட்டு உங்கள் எல்லாருக்கும் ராதே கிருஷ்ணா தெரிவிச்சுக்கிறேன்.